ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸி அண்ட் மில்கி ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெத்திலி மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். நான் வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஹாஃப் ஸ்பூன் சீரக பவுடர், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் பவுடர், ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் போதும். அடுத்தது ஒரே ஒரு எக்கோட ஒயிட், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் பொரிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபிஷ் எல்லாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து கலையாமல் இருக்கும். உடனே நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணால் மசாலாலாம் வந்து கலைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மீன்லேயும் மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்குது. எல்லா மீனும் ஒன்றோடு ஒன்றோடு ஒட்டி இருந்தது. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். ஃபிஷ்ஷும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நுரையெல்லாம் வந்து கம்மியாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். இந்த ஃபிஷ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. கார்ன்ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார்லாம் போட்டிருக்கறனால நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த நெத்திலி ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியான, டேஸ்டியான, கலர்ஃபுல்லான ஃபிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.